ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹாலி தமிழ் பிரியன் சேனல். என்னோடய பேர் விஜய். ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, தரமான சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி பார்த்தீங்கன்னா 2023 கொரியன் மூவி தி மோன் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் அந்த மூவி பார்த்த விதத்தில் எனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு, இந்த மூவி பார்க்கலாமா வேணாமா, ஃபுல் டீட்டெயில் நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தி மூன் 2023 சயின்ஸ் ஃபிக்ஷனாக ரிலீஸ் ஆன கொரியன் மூவி. இந்த மூவியோட ரன்னிங் டைம் பார்த்தீங்கன்னா 2 hour 10 minutes. இந்த மூவியோட கதை பார்த்தீங்கன்னா, கொரியன்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் நிலாவில் வந்து ரெண்டாவது இடத்துல பிடிக்க சொல்லி ஆசைப்பட்றாங்க. அந்த கொரியன் நாட்டில் வந்து ராக்கெட் லான்ச் வந்து அனுப்பி வீரர்களை அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து வெடிச்சிருது அந்த ராக்கெட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கடினமாக உழைப்பில் ஒரு புத்தமுதிய ராக்கெட்டை உருவாக்கி அதில் வந்து 3 astronauts வந்து அனுப்பி விடுறாங்க. அந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனோட கதிர்வீச்சு பட்டதுனால அந்த ராக்கெட்டில் வந்து டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகுது. இது என்ன டெக்னிக்கல் ஃபால்ட்டாகும் சொல்லி ரொம்ப ரெண்டு வீரர்கள் வந்து வெளியே வந்துட்டு விண்வெளியில் வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணும்போது ஃபியூல் டேங்க் லீக் ஆகி வெடிச்சிடும். ஸ்பாட்லேயே வந்துடுவாங்க. நம்ம ஹீரோ வந்து ராக்கெட்டில் மாட்டிப்பார். அதுக்கப்புறம் வந்து அந்த ராக்கெட்டில் இருக்கிற லேண்டர் மூலிமா வந்து நிலாவில் வந்து தரையிறங்கிடுவார். அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து காலை வச்சாரா இல்லையா, அதுக்கப்புறம் நிலாவில் இருக்கிற சாம்பிள்லாம் எடுத்துகிட்டு போனாரா, அந்த நிலாவில் மாட்டிக்கிட்டு அவரை காப்பாற்றினாங்களா, நிறைய விஷயங்கள் நடக்குது. மற்றதெல்லாம் நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் நான் உள்ளேன் ஸ்டோரி மட்டும் தான் சொல்லியிருக்கேன், முழு கதையும் நான் சொல்லலை. முழு கதை வந்து நீங்கள் மூவி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா, எனக்கு இதில் பிடிச்ச விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ்லாம் தரமாக இருக்குது, சவுண்டு குவாலிட்டி நல்லா இருக்குது. இதில் வந்து மேஜர் ஒரு நிலாவோட எரிக்கல் ஒரு சீன் ஒன்று உயும், அந்த சீன் தான் தரமாக இருக்குது. எப்படி தான் இதை மாரி எடுத்திருக்காங்க ரியாலிட்டிக்காக வந்து, அதில் கலர் டியூன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிலாவில் நேச்சுரலாகவே இருக்குது. எனக்கு அதில் பிடிச்ச இன்னொரு சீன்ஸ் பார்த்திங்கன்னா எரிக்கல் புயல் ஒன்று உயும், அந்த புயலில் வந்து நம்ம ஹீரோ வந்து தப்பிப்பார் சீன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். அந்த சீன்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. தரமான மூவி. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் வந்து மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்க தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய சொல்ல முடியாது, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் போயிடும். சரிங்களா, ஒரு தரமான மூவி சயின்ஸ் ஃபிக்ஷன். உங்களுக்கு ஸ்பேஸ் பாட்டெலாம் பிடிக்கணும்னா இந்த படத்தில் வந்து தெளிவாக சொல்லுவாங்க நிலாவுக்கு நம்ம எதுக்கு போகிறோம், எந்த காரணத்துக்கு போகிறோன்னு சொல்லி. அதில் ஆக்சிடெண்ட் ஆனால் எப்படி தப்பிக்கிறது ஃபுல் டீட்டெயிலாக ஒரு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சில படங்கள்லாம் சொல்ல மாட்டாங்க இப்படிலாம் போகணுன்னு, ஆனால் இவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க நிலாவுக்கு போனால் என்னென்ன பிரச்சனாவும் அந்த பிரச்சனை எப்படி சமாளிக்கணும், அதுக்கப்புறம் அந்த விண்வெளி வீரர் எப்படி காப்பாற்றணும், நிறைய டீட்டெயில்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க. மூவி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, மிஸ் பண்ணாதீங்க. அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ப்ரைம்லேயும் இருக்குது. நான் கீழே டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தரமான மூவியில். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, இல்லைன்னா ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க, எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஓகே, பாய் பாய்.